نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அளவில அருளாளனும் நிகரில பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய தீனுல் இஸ்லாத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது வழிமுறை என்பது இஸ்லாம் ஆகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மனிதர்களை படைத்த இறைவன் மனிதர்களாகிய நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை தன் புறத்திலிருந்து மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் இறை செய்தி மூலம் வஹியின் மூலம் அல்லாஹ் இறக்கி வைத்தான். நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறுமாறு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், குல் இன் லலல்து ஃபைன்னமா அலில்லு அலா நஃப்ஸி, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், நான் வழிகேட்டில் சென்றால், நான் வழிகேட்டில் செல்வதெல்லாம் எனக்கு எதிராகத்தான். எந்த ஒரு மனிதன் வழிகேட்டில் சென்றாலும் அது அவனுக்கு எதிராகத்தான் அவன் வழிகேட்டில் செல்கிறான், அந்த கேடு அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஃபைனே ததைத்து, நான் நேர்வழி பெற்றால், ஃபபிமா யூஹா இளைய ரப்பி, நான் நேர்வழி நடப்பதற்கு காரணமெல்லாம் என்னுடைய இறைவன் எனக்கு அறிவித்த இறை செய்திகள் தான் என்று நீங்கள் சொல்லுங்கள். இன்னஹு சமீஉன் கரீப், என்னுடைய இறைவன் அனைத்தையும் செவியேற்கக்கூடியவன், அவன் அருகில் இருப்பவன் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறுமாறு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாகும். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நேரான வழியை காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நேரான வழி இறை தூதர் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? அல்லாஹ்விடமிருந்து அருளப்படக்கூடிய இறை செய்திகள் மூலமாகத்தான், வஹியின் மூலமாக மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி பெற்றுக் கொண்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் கூறுமாறு கட்டளையிடுகின்றான், நான் நேர்வழி நடந்தால் ஃபபிமா யூஹா இளைய ரப்பி, அதற்கு காரணம் என்னுடைய இறைவன் எனக்கு அறிவிக்கக்கூடிய இறை செய்திகள் தான் என்று நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லுமாறு உத்தரவிடுகிறான் சொன்னால், ஒவ்வொரு மோமினும் அதைத்தான் தன்னுடைய மனதில் அடிப்படையாக, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய எத்தனையோ சட்டங்கள், கியாமத் நாள் வரை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய அனைத்து சட்டங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாங்க. ஆனால் எந்த ஒரு அணு அளவு சட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி வராமல் அவர்கள் மார்க்கத்தில் எந்த ஒரு சட்டத்தையும் அவர் சொல்லவில்லை. இதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் நபிமொழிகளில் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி இஸ்லாத்துடைய அடிப்படையை தெளிவாக விளக்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு என்னென்ன கேடு ஏற்படும் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. ஆடு, மாடு, ஒட்டகம், தங்கம், வெள்ளி,
இவற்றுக்கு விவசாய பொருட்கள் இவற்றுக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கணும். அப்போ இதற்கு ஜகாத் கொடுக்காதவங்களுக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் விரிவாக சொல்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 1647 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீண்ட ஒரு செய்தி. தங்கம் வெள்ளிக்கு ஜகாத் கொடுக்காதவங்களுக்கு மறுமையில் எப்படி தண்டனை, அதை தெளிவுபடுத்துகிறார்கள். ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு என்ன தண்டனை, அதை தெளிவுபடுத்துகிறார்கள். குதிரையை சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள். குதிரையை அல்லாஹ்வுடைய பாதைக்கு ஆதரவாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று ஒரு பட்டியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். குதிரையை அல்லாஹ்வுடைய பாதைக்கு எதிராக பயன்படுத்தினால் அவர்களுக்கு என்னென்ன தீமைகள் கிடைக்கும், என்னென்ன கேடுகள் உண்டாகும், இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்படி சொல்லிக் கொண்டே வரும் பொழுது ஒரு நபி தோழர் எழுந்து கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் கழுதைகளையும் என்ன செய்கிறோம், வாகனமாக பயன்படுத்துகிறோம். நீங்கள் ஆடு மாடு ஒட்டகம் குதிரையை பற்றியெல்லாம் சொன்னீங்க, நாங்கள் கழுதைகளையும் பயன்படுத்துகின்றோம். கழுதையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு ஆதரவாக பயன்படுத்தினால் என்ன நன்மை, எதிராக பயன்படுத்தினால் என்ன கேடு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு அந்த கேள்வி வருமா இல்லையா? நபிகள் நாயகம் காலத்தில் ஆடு மாடு குதிரை கழுதை இருந்துச்சு. இன்றைக்கி நாம் பல்வேறு வாகனங்கள், காரை யூஸ் பண்ணுறோம், பைக்கை யூஸ் பண்ணுறோம், சைக்கிள், பல்வேறு வாகனமும் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த சஹாபி கேட்குறாரு, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா உன்சில அலைய ஃபில் ஹும்ரி ஷைஉன், எனக்கு வகையாக அருளப்பட்ட விஷயத்தில் கழுதைகள் தொடர்பாக எதுவும் இறக்கப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கம் வெள்ளி ஆடு மாடு ஒட்டகம் குதிரையை பற்றியெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க எப்படி சொன்னாங்க, அவர்களாக உருவாக்கி சொன்னார்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக கற்பனை செய்து சிந்தித்து சொன்னார்களா? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகளவு சட்டத்தை கூட அவங்க சுய விருப்பப்படி அவங்க சொன்னதும் கிடையாது, சொல்லவும் மாட்டார்கள். இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் இருந்து அருளப்படக்கூடிய இறை செய்தி மட்டும்தான் இஸ்லாம். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், எனக்கு கழுதை விஷயத்தில் இறைவனிடமிருந்து எந்த இறை செய்தியும் அருளப்படவில்லை என்றாலும் இல்லா ஹாதியில் ஆயா அல் ஃபாதா அல் ஜாமியா, ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் தனித்துவமிக்க ஒரு வசனம், எல்லா கேள்விகளுக்கும் பதிலை உள்ளடக்கிய வசனம். நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த இறை செய்தியிலே பதில் இருக்கிறது. சில நேரங்களில் சில கேள்விகள் கேட்கப்படும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை செய்தி வரும். பல கேள்விகளுக்கு அவர்களுக்கு அருளப்பட்ட இறை செய்தி திருமறை குர்ஆனில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபிக்கு சொல்றாங்க, குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, அது தனித்துவமான ஒரு வசனம், அது ஜாமியா, எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை உள்ளடக்கிய வசனம். அது என்ன வசனம் சொன்னால், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா, யார் அனளவு நன்மை செய்கிறாரோ அவர் மறை மறுமையில் கண்டுகொள்வார். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, யார் அனளவு தீமை செய்கிறாரோ அவரும் மறை மறுமையில் கண்டுகொள்வார். நீங்க குதிரை அல்லாஹ்வுடைய பாதைக்கு ஆதரவாக பயன்படுத்தினால் உங்களுக்கு அதற்கான கூலி கண்டிப்பாக உண்டு, அல்லாஹ் சொல்லிவிட்டான். அனளவு நன்மை செய்தாலும் உனக்கு மறுமையில் கிடைக்கும். இன்றைக்கு ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, நான் என்னுடைய டூ வீலரை வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பயன்படுத்துகிறேன், என்னுடைய ஆட்டோவை நான் பயன்படுத்துகிறேன், என்னுடைய காரை நான் பயன்படுத்துகிறேன் என்று ஒருவர் சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துக்கு எப்படி குதிரைக்கு எப்படி சொன்னாங்க, அதுக்கு சிறுநீர் கழித்தாலும் நன்மை, அது ஒரு புல்லை கடித்தாலும் நன்மை, அது போடக்கூடிய ஒவ்வொரு சாணத்துக்கும் விட்டைக்கும் நன்மை, அதை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நமக்கு நன்மை, இப்படியெல்லாம் குதிரைக்கு சொன்னாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஸ்கூட்டரில் வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் போட்டால் இவ்வளோ நன்மை, அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் பொதுவாக சொல்லிட்டானா இல்லையா, யார் வந்து அனளவு நன்மை செஞ்சாலும் அதனுடைய நன்மையை மறுமையில் செய்வார், கண்டுகொள்வார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை செய்தியின் மூலமாகத்தான் மார்க்கத்தை வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்துடைய அடிப்படையை புரிந்திருந்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்முடைய நம்பிக்கையை நாம் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு சலஃபு கொள்கைன்னு சொல்லுவாங்க, சலஃபு கொள்கை என்று சொல்லிக்கொண்டு சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களாக மனோ இச்சையாக உண்டாக்கி கொண்டதை மார்க்கமாக்குவார்கள். உண்மையிலேயே சஹாபாக்களுடைய கொள்கை என்ன, சலஃபிகளுடைய கொள்கை என்ன? சலஃப் என்று சொன்னால் முன்னோர்கள், சஹாபாக்கள். வகையை பின்பற்றுவதுதான் சஹாபாக்களுடைய கொள்கையாக இருந்தது. நாம் சஹீஹுல் புகாரியில் 7310 செய்தியாக பார்க்கிறோம். நபிகள் நாயகம் காலத்தில் நபி தோழியர்கள் சஹாபி பெண்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தில் வந்து ஒரு குறையை முறையிடுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே,
பெரும்பாலும் உங்களுடைய மார்க்க போதனைகளை ஆண்கள் தான் கொண்டு செல்கிறார்கள், கேட்கின்றார்கள். பெண்களாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. நீங்கள் எங்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி அந்த நபி தோழியர்கள் நபிகள் நாயகம் கோரிக்கை வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் எந்த அளவிற்கு தெளிவான மக்களாக அந்த மக்களை உருவாக்கி இருக்கிறாங்க சிந்திக்க வேண்டும். அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்ததை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அந்த பெண்கள் வைக்கிற கோரிக்கையை பாருங்க. நபிகள் நாயகமே நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படி அவங்க சொல்லல. எப்படி வார்த்தையை பயன்படுத்துறாங்க, கற்றுத்தந்ததை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நபி தோழர்களை கொள்கை தெளிவுள்ள மக்களாக உண்டாக்கி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்லக்கூடிய மார்க்கம் நபிகள் நாயகத்துடைய சுய கருத்து கிடையாது. நபிகள் நாயகம் மனோ இச்சை இப்படி பேச மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து அருளப்படக்கூடிய இறை செய்திதான் என்பதை அவர்கள் தெளிவாக விளங்கியிருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்ததை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுக்கென்று ஒரு இடத்தையும் ஒரு நேரத்தையும் குறித்து அந்த இடத்திலே ஒன்று கூட செய்கிறார்கள். ஒன்று கூட செய்து அல்லமஹுன்ன மிம்மா அல்லமஹுல்லா, நபிகள் நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை அந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்பதான் நபிகள் நாயகம் பெண்களுக்கு சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த விஷயம் என்ன தெரியுமா, ஒரு பெண்ணுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்து மூன்று குழந்தைகளும் சிறு வயதிலேயே மரணித்து விட்டால் நரகத்திலிருந்து அந்த பெற்றோரை காக்கின்ற திரையாக தடுப்பாக அந்த குழந்தைகள் இருக்கும். இது நபிகள் நாயகம் சொந்த கருத்து இல்லை, அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தி. நாம் ஹதீஸ்கள் நபி மொழி என்று சொல்கிறோமே, சுன்னா என்று சொல்கிறோமே, இந்த சுன்னா என்பது நபிகள் நாயகத்துடைய சுய கருத்து அல்ல. நபிகள் நாயகம் சொன்னதுதான், ஆனால் அவர்கள் சுயமாக சொன்னதல்ல, அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தியின் மூலம் அவர்கள் வழிகாட்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் வஹி மட்டும்தான், இறைவனிடமிருந்து இறை தூதருக்கு அருளப்படக்கூடிய இறை செய்தி தான் இஸ்லாம். இஸ்லாம் என்பதில் மனித கருத்துக்கள் கிடையாது. இஸ்லாம் என்று சொன்னாலே அது இறைவனிடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தி தான் என்பதை நபி தோழர்கள் எந்த அளவிற்கு நுணுக்கமாக விளங்கியிருந்தார்கள். அதற்கு சான்றாக மற்றொரு செய்தியை பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியில் 4747 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஹிலால் இப்னு உமையா என்ற ஒரு நபி தோழர், அவர் வெளியூர் சென்று விட்டு வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்து பார்க்கிறார். வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய மனைவியோடு இன்னொரு அந்நிய ஆண் ஷரீக் இப்னு சஹ்மா என்பவர் தகாத உறவிலே ஜினாவிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். கணவனாகிய இந்த ஹிலால் இப்னு உமையா கண்ணால் பார்த்துறார். கண்ணால் பார்த்து அவரால் பொறுக்க முடியாது. இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கமாக மார்க்கத்தில் அவர் இருந்திருந்தால் அங்கே நடந்திருக்கிற வேற. இஸ்லாம் அவரை நெறிப்படுத்தியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆத்திரத்தோடு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவியோடு ஒரு அந்நிய ஆண் தகாத உறவில் ஈடுபட்டிருப்பதை நான் பார்த்து விட்டேன். அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஹிலால் அவர்களே, அல் பையினா அவ் ஹத்துன் ஃபில் அஹ்ரிக், ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். ஒரு பெண் மீது விபச்சார குற்றச்சாட்டு சுமத்தினால் அவர்கள் நான்கு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் மூமினாத், அல்லாஹ் திருமறை குறிப்பிடுகின்றான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத், யார் வந்து கற்பொழுக்கம் உள்ள பத்தினி பெண்கள் மீது விபச்சார குற்றச்சாட்டு சுமத்துகிறார்களோ அவர்கள் நான்கு சாட்சிகள் கண்ணால் பார்த்த சாட்சிகளை கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு 80 கசையடிகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்க 4 சாட்சியை கொண்டு வாங்க, இல்லை என்று சொன்னால் உங்களது முதுகிலே கசையடி கிடைக்கும். அப்ப சஹாபி ரொம்ப ரோஷத்தோடு கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இதா ரா அஹதுனா மா இம்ராத்திஹி ரஜுலன் யதஹபு இல்தமிசுல் பையினா, ஒருத்தன் தன்னுடைய மனைவியோடு இன்னொரு ஆம்பளையை பார்த்தா வெளியே போய் ஆதாரங்களை தேடிக்கொண்டிருப்பானோ. நபிகள் நாயகம் கேட்கிறார், பாதிக்கப்பட்ட அந்த உணர்வு கேட்கிறார், தன்னுடைய மனைவியோடு இன்னொருவனை பார்த்து விட்டால் வெளியே போய் எல்லாரும் வாங்க வாங்க இந்த பாருங்க அப்படியே காட்டுவான், ஆதாரத்தை தேடிக்கொண்டிருப்பானோ. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் பையினா, ஆதாரத்தை கொண்டு வாருங்கள், இல்லை என்றால்
ஹத்துன் ஃபில் அஹ்ரிக் உங்கள் முதுகில் தண்டனை நிறைவேற்றப்படும் அடி உங்களுக்கு உண்டு. இது அல்லாஹ்வுடைய சட்டம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை என்ன செய்ய முடியாது, மாற்றம் பண்ண முடியாது. அப்ப நபி தோழருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள், சுபஹானல்லாஹ். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர்களை பண்படுத்தி இருந்தார்கள், கொள்கை தெளிவுள்ள மக்களாக ஆக்கியிருந்தார்கள். அந்த நபி தோழர் சொல்லியிருந்தார், வல்லதி பஅஸக பில் ஹக், அல்லாஹ்வின் தூதரே, உண்மையை கொண்டு உங்களை அனுப்பி அல்லாஹ்வுமே சத்தியமாக சொல்கிறேன், இன்னில சாதிக், நான் உண்மையாளன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய முதுகை தண்டனையிலிருந்து அடியிலிருந்து காப்பாற்றக்கூடிய சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைப்பான். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று சொன்னால் நான் உண்மையைத்தான் சொல்கிறேன், அந்த தண்டனையிலிருந்து என்னை அல்லாஹ் காப்பாற்றுவான். மறு வினாடியே அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள், வஹியோடு இறங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை நபிகள் நாயகம் ஓதி காட்டுகிறார்கள், வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் வலம் யகுன் லஹும் ஷுஹதாவு இல்லா அன்ஃபுஸுஹும், இவர்கள் தங்கள் மனைவியின் மீது விபச்சார குற்றச்சாட்டு சுமத்தி அவர்களை தவிர வேறு சாட்சி இல்லையோ அந்த கணவன்மார்கள் என்ன செய்ய வேண்டும், கணவன் மனைவிக்கு மட்டும் தனி சட்டம், அவர்கள் நான்கு சாட்சிகள் சொல்ல வேண்டும், நான் உண்மையாளன், நான் உண்மையாளன், நான் உண்மையாளன் என்று நான்கு சாட்சி அவன் சொல்ல வேண்டும். ஐந்தாவது தடவை அவன் சொல்ல வேண்டும், வல் ஹாமிஸது அன் லஅனத்துல்லாஹி அலைஹா இன் கான மினல் காதிபீன், அவன் பொய்யர்களில் ஒருவனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று அவன் சொல்ல வேண்டும். அந்த பெண் மனைவியாக இருப்பவள் அவள் ஒத்துக்கொண்டால் தண்டனை, மறுத்தால் அவள் எப்படி மறுக்க வேண்டும், அவள் சொல்ல வேண்டும் அல்லாஹ்வே சத்தியமாக அவன் பொய்யன் என்று அவள் நான்கு தடவை சொல்லி ஐந்தாவது தடவையாக அவள் சொல்ல வேண்டும், அவன் உண்மையாளனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது உண்டாகட்டும். இந்த சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அப்ப இந்த விஷயத்தை யோசித்து பாருங்க, அந்த நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்கள் சட்டத்தை மாற்றுங்கள் மாற்றுங்கள் அப்படி சொல்லல. அல்லாஹ்வின் தூதர் இல்ல என்ன சட்டம், நீங்கள் சட்டத்தை மாற்றுங்கள் சொல்லல. அவர் எப்படி கோரிக்கை வைக்கிறாரு, நான் உண்மையாளன், என்னுடைய முதுகை காப்பாற்றக்கூடிய சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைப்பான். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்க விஷயமும் இறைவனிடமிருந்து அருளப்படக்கூடிய இறை செய்தி என்பதை மிக தெளிவாக நபி தோழர்கள் விளங்கியிருந்தார்கள். இன்றைய உலகத்தில் பாருங்க, அல்லாஹ்வுடைய சட்டம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த அநியாயங்களுக்கும் முடிவே கொண்டு வர முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், ஃபமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மா, அல்லாஹ்வை விட எவன்தான் அழகிய முறையில் சட்டம் சொல்ல முடியும், அல்லாஹ் கேட்கின்றான், அல்லாஹ்வை விட யாராவது அழகிய சட்டத்தை சொல்லிவிட முடியுமா. இன்றைக்கு நம்ம நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், பாலியல் குற்றம், உலகம் முழுவதும் பாலியல் குற்றம், சில நாடுகளில் பாலியல் அசிங்கமான காரியங்களை சட்டமாகவே ஆக்கிவிட்டார்கள். எத்தனை எத்தனை சம்பவங்கள் நம்முடைய நாடுகள் நாம் பார்க்குறோம். கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோவையில் ஒரு பள்ளிக்கூடத்தில், சின்மையா என்ற பள்ளிக்கூடத்தில், பொன்தாரிணி அப்படிங்கிற ஒரு மாணவி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒழுக்க சீரர்களாக இருக்க வேண்டும், வேலையே பயிரை மேய்ந்தது போல் ஆசிரியர்களே மாணவிகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆசிரியர் மாணவியிடம் தவறாக நடந்து அதை பள்ளிக்கூடத்தில் முறையிட்டு அதற்கு தீர்வு கிடைக்காமல் அந்த மாணவி தற்கொலை செய்யக்கூடிய காட்சி செய்தியை நம்ம பார்த்தோமா இல்லையா. அந்த செய்தியை கூட படிக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லும் போதே நமக்கு மனது பதறுகிறது. பெண் பிள்ளைகளை பெற்றவரெல்லாம் பதறக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. சரி, அது முடிஞ்சதா, அது முடிஞ்சு பார்த்தா கரூரில் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொள்கிறார், ஒரு வாத்தியார் அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். மார்க்கத்தில் தற்கொலைக்கு அனுமதி கிடையாது, அவங்க மார்க்கம் தெரியாத மக்கள், முஸ்லீம்கள் ஒருபோதும் சேர்ந்து விட கூடாது. பிரச்சனை என்ன சொல்லி காட்டுகிறேன். அது மட்டுமா, அது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம்னா காஷ்மீரில் ஆஷிஃபா என்கின்ற ஒரு சிறுமியை கோயில் கருவறைக்குள் வைத்து பல நாட்கள் கற்பழித்து கொண்ட செய்தியை, இந்துத்துவவாதிகள் கற்பழித்து கொண்ட செய்தியை பார்த்தோமா இல்லையா. அவங்களாம் ஆதாரம் இல்லை என்று சொல்லி நீதிபதிகள் நீதிமன்றம் விடுதலை செய்த செய்தி நம்ம கேள்விப்படுறோம். சரி, பொள்ளாச்சியில் எடுத்துக்கிடுங்க, பொள்ளாச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மிரட்டப்பட்டு
ஏதாவது ஒரு காட்சியை படம் பிடித்து ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக சும்மா நிக்கிற பிள்ளைய கட்டி பிடிச்சு அதை ஒரு போட்டோ எடுத்து நான் உன்னை வெளியில் பரப்பி விடுவேன் சொல்லி அதை வைத்து அந்த பெண்களை கற்பழித்த காமுகர்கள் ஒன்றென்று கிடையாது, நூற்றுக்கணக்கான பெண்கள். அவர்கள் இந்த சட்டங்கள் என்ன செய்தது, இந்த ஆட்சியாளர் என்ன செய்தார்கள்? அது மட்டுமா நடந்துச்சு? கடந்த சில மாசங்களில் யோசித்து பாருங்கள், எத்தனை எத்தனை விஷயங்கள். ஒரு சிவசங்கர் பாபான் ஒரு ஆள் பார்த்த மாதிரி செய்திகள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பத்மசேஷாத்திரி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து சுசீலகரி ஸ்கூலில் சிவசங்கர் பாபான் ஒரு ஆன்மீக சாமியார் பெரியவர் சொல்லிக்கொண்டு பச்சை குழந்தைகள்கிட்ட 70-80 வயது அவனுக்கு இருக்கும் சின்ன குழந்தைகள்கிட்ட தன்னுடைய பேத்தி வயதுள்ள பிள்ளைகள்கிட்ட அவனால் தவறாக நடக்க முடியாது என்றால் அவனும் பண்படவில்லை, நாட்டுடைய சட்டமும் சரியில்லை. உயர் ஜாதியா இருந்தால் அவங்களுக்கு சட்டம் நெருங்குவதே கிடையாது. சென்னையில் பார்த்தோமா இல்லைங்களா, பத்மசேஷாத்திரி ஸ்கூலில் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொள்கிறாள். முறையிட்டும் இன்றைக்கு அவங்க நீதி கிடைக்கவில்லை, கிட்ட நெருங்கவே முடியவில்லை. எத்தனை எத்தனை சம்பவங்கள். பாதிக்கப்பட்டவன் கீழ்நிலையில் உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு இவர்களால் நீதியை வழங்க முடிகிறதா? அது தத்துவம் வேற பேசுறாங்க. நீதியை போராடி பெற வேண்டும். நீதி எதுக்குடா போராடணும்? அப்ப நீ எதுக்கு ஆட்சியில் இருக்கின்றாய்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதற்காகத்தான் ஆட்சியாளர்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதற்காகத்தான் காவல்துறை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதற்காகத்தான் ராணுவம், ஒழுக்கத்தை போதிப்பதற்காகத்தான் பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர்கள். பள்ளிக்கூடங்கள் ஒழுக்கத்தை போதிக்கவில்லை, காவல்துறை குற்றவாளிகளை ஒடுக்குவதில்லை, நிரபராதிகளை ஒடுக்கக்கூடிய ஒரு இனமாக காவல்துறை மாறிவிட்டது, ஆட்சியாளர்களிடம் நீதியை பார்க்க முடியவில்லை. முஸ்லிமுக்கு தனி ஒரு பார்வை இருப்பதை பார்க்கிறோம். கோவை சிறுவாசியல் விஷயத்தில் பாருங்க, எந்த ஒரு பல்லாண்டுகள் சிறையில் வாடக்கூடியவர் 14 ஆண்டுகள் தண்டனை பெற்றுவிட்டால் அவர்களை வெளியிடலாம், வெளியே அனுப்பலாம், விடுதலை செய்யலாம், அந்த அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்குது. ஆனால் முஸ்லீமுக்கு மட்டும் அந்த சலுகை கிடையாது. அப்பாவிகளாக குற்றமே செய்யாமல் உள்ளே மாட்டிக்கொண்ட எண்ணற்ற முஸ்லீம்கள் 24 ஆண்டுகளாக அங்கே சிறைச்சாலையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 கிட்னி அவனுக்கு இழந்தாலும் சரி அவனை வெளியே விட முடியாது, அவன் சிறைச்சாலையிலே செத்தாலும் சரி வெளியே விட முடியாது. ஏன் முஸ்லீம்களுக்கு மட்டும் இந்த பாகுபாடு? நம்ம இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள், இவங்களுக்கு என்ன அநீதி இழைச்சாலும் யாரும் கேட்க முடியாது. இவர்களுக்கு நாம் நீதி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீதி வளைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? மனித உள்ளங்களிலே மனிதர்கள் பண்படுத்தப்பட வேண்டும். மனிதர்களை எது பண்படுத்தும்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை தவிர, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தவிர வேறு எதுவும் மனிதர்களை பண்படுத்தாது. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, ஒரு முஸ்லீமுடைய ஆட்சியில் இருந்தால், ஒரு உண்மையான மூமின் ஆட்சியில் என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு அஞ்சுவான். அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். சமுதாயமே கோடிக்கணக்கான மக்கள் நின்றாலும் நீதிக்கு சாட்சியாக இறை சட்டத்திற்கு ஒரு மூமின் கட்டுப்படுவான். அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான் மனித குலத்திற்கு விடிவு இருக்கிறது. பாகிஸ்தான்ல இம்ரான்கான், அது இஸ்லாமிய நாடுன்னு சொல்றாங்க, பாலியல் குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஆண்மை நீக்கம் செய்ய போறாராம். அப்ப நாட்டில் 90% பேருக்கு ஆண்மை நீக்கம் தான் இருந்தது. சைனால சில சட்டங்கள் கொண்டு வந்து சைனால வந்து முட்டிக்கிட்டு குனிகிற நாடு எது? சைனா. அல்லாஹ்வுடைய, நீ ஒரு மூமின் முஸ்லீம் சொல்ல, அல்லாஹ்வுடைய சட்டம் தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சட்டம் தெளிவாக இருக்கும் பொழுது நீ என்னத்தை ஆண்மை நீக்கம் பண்ணி எப்படி நாட்டை காப்பாத்திடுவாய்? என்ன பாலியல் குற்றத்தை நீ குறைத்து விடுவாய்? சைனாவில் அப்படிதான் கொண்டு வந்தாங்க சில சட்டங்கள். என்ன செஞ்சாங்க, குருவி எல்லாம் நல்ல திங்குதுன்னு சொல்லி குருவியை கொள்ளும் சட்டம் கொண்டு வந்தான். குருவியை கொண்டானா, அதனால பயிருக்கு விளைச்சல் பூச்சிகள்லாம் பெருகி ஏராளமான விளைச்சல் நாசமாக போய் அப்புறம்தான் அவனுக்கு தெரியுது, ஆக நாம் கொண்டு வந்த சட்டம் இது கதைக்கு உதவாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை தான் பிறனும் சட்டம் கொண்டு வந்தான் சைனாவில்.
எத்தனையோ முதிய ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து 15 வயசு வரும்பொழுது அந்த குழந்தை ஆக்சிடென்ட் போயிடுறான், அவன் ஏதாவது ஊனமுற்றவன் ஆயிடுறான். வயோதிக பருவத்தில் பெற்றோர்களை கவனிப்பதற்கு பிள்ளைகள் இல்லை, வயோதிகர் அல்லாடக்கூடிய நிலைமை. ஆக நாம் கொண்டு வந்த சட்டம் கதைக்கு உதவாது. இந்த மாதிரி சைனாவில் வந்து அவன் தன்னுடைய அறிவால் பல சட்டங்களை கொண்டு வந்து முட்டி கொண்டு கொண்டு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த சட்டங்களை மாற்றிய விஷயங்களை பார்க்கிறோம். என்னமோ ஆண்மை குறைவு பண்ணிட்டா பாலியல் குற்றம் நடக்காதா? அப்படி அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அதை சரியாக நடைமுறைப்படுத்த முடியுமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒன்றை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதர்களின் தன்மைகளை நன்றாக அறிந்தவன். நமக்கென்று ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதர் மூலமாக மனித சமுதாயம் இவ்வுலகிலும் மறுமையிலும் நிம்மதியாக வாழ்வதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு இறக்கி வைத்திருக்கின்றான். அதைத்தான் திருமறை குரான் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னஹால் குரான் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குரான் இதுதான் உறுதியான பாதைக்கு வழிகாட்டுகிறது. யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் கத் ஜாஅக்கும் மௌஇலத்தும் மின் ரப்பிக்கும். உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான உபதேசம் உங்களிடம் வந்துவிட்டது. வஷிஃபாவுல் லிமா ஃபி ஸுதூர், உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு அந்த திருமறை குரான், அந்த திருமறை குரானுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் காட்டிய அந்த வாழ்க்கை, அது அருமருந்து. திருமறை குரான் அருமருந்து சொன்னால் அந்த குரானை புரிய வேண்டிய முறை நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை. கான ஹுல்குல் குரான், நபிகள் நாயகத்துடைய குணம் குரானாக இருந்தது. ரெண்டையும் இணைத்து பார்த்தால்தான் குரான் நமக்கு மருந்து. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து, மனித குலத்தை பண்படுத்தக்கூடிய மருந்து இஸ்லாம் மட்டும்தான், இறைவனுடைய இறை செய்தி மட்டும்தான். இந்த மனித சமுதாயம் என்றைக்கு இந்த இறை செய்திக்கு முழுமையாக கட்டுப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சிறந்த சட்டம் என்பதை என்றைக்கு இந்த மனித சமுதாயம் உணர முற்படுகிறதோ அன்றைக்குத்தான் விடியல். இல்லை என்று சொன்னால், வாயில எத்தனை விடியல் சொன்னாலும் இருட்டில்தான் இந்த மனித சமுதாயம் கிடைக்க வேண்டும். நாமும் நம்முடைய அகீதாவை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது இறை செய்தி மட்டும்தான் இஸ்லாம். திருமறை குரானும் அந்த திருமறை குரானுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் போதித்தார்களே, அவருடைய எந்த ஒரு போதனையும் அவருடைய சுய கருத்து அல்ல, வஹி மட்டும்தான் மார்க்கம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் மரணிக்கின்ற வரை அந்த கொள்கையில் தடம் போன்ற விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆயக்கால் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹர் தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த 2 தினங்களாக நம்முடைய ஊர் பகுதிகளிலே அல்லாஹ்வுடைய அருள்மழை கொட்டோ கொட்டென்று கொட்டுவதை நாம் பார்த்து வருகின்றோம். மழை என்பது அல்லாஹ்வுடைய அருள்தான். அதே நேரத்தில் இந்த மழையின் மூலமாக நமக்கு சில பாதிப்புகள் ஏற்படுவதையும் நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஜும்மா உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி எழுந்து அவர் அல்லாஹ்வின் தூதரிடம் முறையிடுகின்றார். அல்லாஹ்வின் தூதரே, மழை இல்லாமல் மக்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், கால்நடைகள் எல்லாம் செத்து விழுகின்றது, மழை பொழிவதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா உரையிலேயே அல்லாஹு மஸ்கினா, அல்லாஹு மஸ்கினா, அல்லாஹு மஸ்கினா, இறைவா எங்களுக்கு நீர் போட்டு, இறைவா எங்களுக்கு நீர் போட்டு என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். மழை அந்த ஜும்மா தொழுகை முடிவதற்குள்ளாகவே மேகங்கள் எல்லாம் திரண்டு அப்படியே மழை பொழிகின்றது. அந்த பொழிந்த மழை அப்படியே தொடர்ந்து மறு ஜும்மா வரை பொழிந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு பொழிவதெல்லாம் அதோடு ஒப்பிட்டால் ஒரு பெரிய மழை கிடையாது, அடுத்த ஜும்மா வரை பொழியுதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ மறு ஜும்மாவில் சில நபி தோழர் வந்து அல்லாஹ்வின் தூதரை சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, மழை பொழிந்து கட்டடங்கள் எல்லாம் இடிந்து விட்டது, கால்நடைகள் எல்லாம் செத்து விட்டது, வாழ்வதற்குரிய வழிகள் எல்லாம் அடைத்து விட்டது, மழையை நிப்பாட்டுறது துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா ஓதுறாங்க. அந்த துவாவுடைய கருத்தை
நம்முடைய சமுதாயம் விளங்கி கொண்டால் மலை பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு. நம்ம யாரையும் குறை சொல்வதாக சொல்லவில்லை. நபிகள் நாயகம் துவா என்ன சொல்றேன், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, இறைவா எங்களை சுற்றிலும் மழை பொழிய செய், அந்த மழையை எங்களுக்கு எதிராக பொழிய செய்து விடாது. நம்ம வாழக்கூடிய ஊர் பகுதியில் மழை பொழிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க, எத்தனையோ வீடுகள் கொஞ்சம் தண்ணி போயிடுச்சா இல்லையா, மக்கள் எல்லாம் தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவங்க பழிதவிக்கக்கூடிய நிலையை பார்த்தோம். நேற்று பகலில் மழை, பகல்லையே நிறைய வீடியோக்கள், காயல்பட்டினத்தில் 15 சென்டிமீட்டர் மழை பொழிந்து விட்டது, வீடுகளுக்குள்ளே தண்ணி போகுது, குழந்தைகள்லாம் வீட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க, பிள்ளையை பார்த்து தகப்பன் சொல்கிறார், நைட்டில் எப்படிட்டா தூங்குறது, நீ பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ நைட்லேயும் மழை பொழிஞ்சிருக்கு, அப்போ எத்தனை குடும்பங்கள் நைட்டில் நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க, யோசித்து பாருங்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவில் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா, இறைவா எங்களை சுற்றிலும் மழை பொழியச் செய், வலா அலைனா எங்களுக்கு எதிராக இந்த மழையை நீ ஆக்கி விடாதே, அல்லாஹும்ம அதில் ஆக்காமி வல் ஜிபாலி வல் ஆஜாமி வல் லிலாபி வல் ஔரியத்தி வ மனாபிதி ஷஜரி, இறைவா மணற்பாங்கான இடங்களிலும் மலைகளிலும் குளங்களிலும் அதுபோன்று ஔதியா ஓடைகளிலும் மனாபிதி ஷஜர் மரங்கள் விளையக்கூடிய இடங்களிலும் மழை பொழிய செய்வாயாக. அப்போ தண்ணி எங்கே போகுங்கிறது நபிகள் நாயகம் நமக்கு மறைமுகமாக சொல்லி காட்டுறாங்க. மழை தண்ணி எங்கே போக வேண்டும் அந்த இடத்துல நம்ம கை வச்சிடக்கூடாது, நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் சொல்கிறாங்களா இல்லையா, இறைவா கணவாய்களில் ஓடைகளில் இந்த மலையை கொண்டு போய் சேர்த்துரு, இறைவா மணற்பாங்கான இடங்களில் மலையை கொண்டு போய் சேர்த்துரு, தண்ணி தேங்கிறதுக்கு எந்த இடம் தேவையோ அங்கே கொண்டு போய் மலையை பொழிய வை, மலைகளில் மரங்கள் விளையக்கூடிய இடங்களில் நீ மலையை பொழிய செய், எங்கள் மீது நீ செஞ்சிடாத மலையை பொழிய வைத்து விடாதே. அப்போ நாம் தண்ணீருக்கென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இடங்களை சுட்டி காட்டுறாங்களோ அந்த இடங்கள் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. இன்னைக்கு சென்னையிலாம் மிகப்பெரிய பாதிப்பு எங்கே, தண்ணி எங்கே போய் இருக்கணுமோ அங்கே போகலைன்னா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதை பார்க்குறோம். மக்கள் தொகை பெருக பெருக நமக்கு இட வசதி தேவைப்படுது, அதை யாரும் செய்ய முடியாது, மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நாம் கட்டடங்களை அமைக்கும் பொழுதே மழை தண்ணீர் செல்வதற்குரிய வழிகளை விசாலமாக அமைத்து செய்யணும். அதை யார் செய்ய முடியும், ஊரில் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய மக்கள் நாம் சந்திச்சு சம்பாதிச்சா மட்டும் போதும் நம்ம நினைக்கக்கூடாது, சமூகத்தையும் கவனத்தில் கொள்ளணும். பொதுவாக ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நாம் தேக்கி வைக்கக்கூடிய எந்த ஒரு தண்ணீராக இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் அது எல்லை மீறும் போது பாதிப்பு நமக்கு தான் என்ன செய்யும், ஏற்படும். இது ஒரு புறம். இரண்டாவது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காயல்பட்டினம் என்பது அது செல்வந்தர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஊர், எத்தனையோ ஏழை மக்கள், எந்த ஊராக இருந்தாலும் ஏழைகள் இல்லாத ஊர்கள் கிடையாது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ குடும்பங்கள் தங்குவதற்கு வசதி இல்லாமல் மழையினால் பாதிக்கப்பட்டு சொத்து உடைமைகளை இழந்திருப்பார்கள். அது போன்ற ஏழைகளை நாம் கணக்கெடுத்து அந்த மக்களுக்கு நம்மாதான உதவிகளை செய்ய வேண்டும், வாழ்வாதார உதவிகளை செல்வ வசதி படைத்தவர்கள் செய்ய வேண்டும். வல்லாஹு ஃபி ஆவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி ஆவுனி அஹி, ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கின்றான் நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மன் எஸ்ஸர முஸ்லிமன் யஸ்ஸரஹுல்லாஹு அலைஹி, ஒரு முஸ்லிமுக்கு ஒருவன் இலகுவை ஏற்படுத்தினால், ஒரு முஸ்லிமுக்கு ஒருவன் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தினால் அவனுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை ஏற்படுத்துவான். அல்லாஹ் தரக்கூடிய வசதி வாய்ப்பு என்பது நாம் செய்யக்கூடிய உதவி மாதிரி கிடையாது. ரப்பு நமக்கு சின்ன கடைக்கல் பார்வையை காட்டிவிட்டாலும் போதும், நம்முடைய நிலைமை எங்கோ போய்விடும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிற மக்களுக்கு உதவுவதைத்தான் நம்முடைய மார்க்கத்தின் அடித்தளமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். எனவே இது போன்ற காலகட்டங்களில் நம்மை சுற்றி வாழக்கூடிய எந்த ஒரு மக்களும், குறிப்பாக நம்முடைய சமுதாய மக்கள், மக்கள் மனிதன் தான் பார்க்க வேண்டும், இர்ஹமோ மன்ஃபில் அருள், பூமியில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுங்கள், இர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் சமா, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு கருணை காட்டுவான். எல்லா மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும், குறிப்பாக நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய சமுதாய மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய மானத்திற்கு கண்ணியத்திற்கு எந்த இழுக்கும் ஏற்படாமல் அவர்களை அரவணைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை நபிகள் நாயகம் ஜும்மா உரையில் செஞ்சிருக்கான, ரொம்ப நேரம்தான் கிடையாது. அல்லாஹும்ம ஹவாலைனா வலாலை, எல்லாரும் மனசுக்குள்ள கையை உயர்த்தி இந்த துவாவை மட்டும் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அதனால சொல்லி என்ன செய்யுங்க. ஒரு நபிகள் நாயகம் ஒரு தடவை ஓதியிருக்கிறார்கள்,
நாம் அந்த துவாவை ஓதி இந்த ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறோம். எல்லாரும் கையை உயர்த்தி மனசுக்குள்ள என்ன செய்யுங்க, அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா, அந்த முழுமையாக துவா தெரிந்தால் அதை ஓதிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் இறைவா இந்த மலையை எங்களை சுற்றிலும் பொழிய செய், எங்களுக்கு எதிராக இந்த மலையை ஆக்கிவிடாது என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து நாம் இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம். எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள். اللهم حب علينا ولا علينا اللهم على الآكام والجبال والآجام والغراب والغراب ومنابت الشجر والأودية اللهم حب علينا ولا علينا اللهم على الآكام والآجام والجبال والغراب ومنابت الشجر والأودية الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته